பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் ட்ரையிங் PU எனாமல் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். 1977 திமுக சார்பில் போட்டியிட்ட கிட்டப்பா வெற்றி பெற்றார். 1980 திமுக சார்பில் போட்டியிட்ட என் கிட்டப்பா அவர்களே மீண்டும் வெற்றி பெற்றார். 1984 அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்ட எம் தங்கமணி வெற்றி பெற்றார். 1989 திமுக சார்பில் போட்டியிட்ட ஏ செங்குட்டுவன் வெற்றி அடைந்தார். 1991 காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட எம் எம் எஸ் அபுல் ஹசன் வெற்றி பெற்றார். 1996 எம் எம் எஸ் அபுல் ஹசன் மீண்டும் வெற்றி பெற்றார். 2001 பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிட்ட ஜெக வீரபாண்டியன் வெற்றி பெற்றார். 2006 காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட எஸ் ராஜ்குமார் வெற்றியடைந்தார். 2011 ஏ ஆர் பால அருட்செல்வம் வெற்றி பெற்றார். 2016 அதிமுக சார்பில் போட்டியிட்ட வி ராதாகிருஷ்ணன் வெற்றி அடைந்தார். மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி இதுவரை 4 முறை வென்றிருக்கிறது. திமுக 6 முறையும் அதிமுக 2 முறையும் இத்தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கின்றன. தமிழ் மாநில காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, தேமுதிக ஆகிய கட்சிகள் தலா ஒரு முறை இத்தொகுதியில் வென்றிருக்கின்றன. 2021 சட்டமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதி மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள்? மக்களின் பதில்கள் இதோ. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் 5 மாதத்தில் தேர்தல் நடக்க போகுதுண்ணே, இந்த தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு? இந்த வாட்டி கொஞ்சம் ஆட்சி மாறினா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு எனக்கு பெட்டராக தோணுது. ஏன்னா நிறையா சலுகைலாம் மக்களுக்கு சில இது பண்ணுறாங்க, சில இது செய்ய மாட்டுறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் இது இருக்குது. கொஞ்சம் ஆட்சி மாற்றம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு எனக்கு ஒரு பெட்டராக தோணுது. அண்ணா காலத்துலேருந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்புறமேலே ஒன்றும் நிர்வாகம் ஒன்றும் சரியில்லை. ஒன்றும் அப்படி யாரும் வந்து அரசியல்லாம் வந்து இப்படி ஏதாவது டெண்டர் விட்டு சம்பாதிக்கலாமான்னு தான் பார்க்கல. அவங்க தரமான வேலைகளை செய்கிறது யாருக்கும் மனசு இல்லை. ஏடிஎம்கே நல்லா சிறப்பாக செஞ்சிட்ருக்காரு. காவிரி விவசாயிலாம் பார்த்துட்டு வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. ரோடெல்லாம் போட்டுட்டு கொண்டுட்ருக்காங்க. எங்களை ஆதரவு வந்து நாங்கள் யாருக்கு சொல்கிறதுன்னு தெரியல. எங்களை யாரும் ஆதரிக்கலை, எங்களை யாரும் ஆதரிக்கலை. நாங்கள் பல லட்சம் பேர் டிரைவர் இருக்கோம். எங்கள் ஓட்டு மட்டுமே இருந்தாலே எலெக்ஷனில் ஜெயிக்கலாம். ஏன்னா ஒட்டுமொத்தமாக எங்கள் டிரைவர் சமுதாயம் ஒன்றாக கூடி முடிவு பண்ணாங்கன்னா இது வந்து யாரை நாங்கள் தேர்ந்தெடுக்கணும் அவங்க முடிவு பண்ணால். ஆனால் அவ்வளோ ஓட்டு இருக்குது எங்கள்கிட்ட. ஏன்னு கேட்டேன்னா சிஎம் வரைக்கும் பிரதமர் வரைக்கும் டிரைவர் தான். ஆனால் அந்த டிரைவருக்கு யாருமே செவி சாக்கியவில்லை இது வரைக்கும். அதனால் டிரைவருங்கெல்லாம் ஒன்று கூடி யாருக்கு திட்டமிட்டு போட்டோ அது முடிவு எடுக்கணும். என்னோடய ஆதரவு ஆளுங்கட்சிக்கு தானே, ஆளுங்கட்சிக்கு தான். நடந்த சிஎம்முக்கு இப்போ இவர் எவ்வளோ நல்லா செய்கிறார் மக்களுக்கு அது நல்லா எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் சில பேர் மூடி மறைக்கிறாங்க, அவ்வளோதான். எனக்கு பிடிச்சிருக்கு, இவர் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இப்போ இந்த உள்ள சிம் பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். ஏடிஎம்கே தான் வரும் ஆதரவு சீமானுக்கு. அவர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாருன்னு நினைக்கிறோம். எங்களோட வாக்கு வந்து ரெட்டலைக்கு தான் போதுமே. அது அப்படியே நாங்கள் வந்து அம்மாவுடைய விசுவாசி. ஜெயலலிதா மறந்த காலத்தில் நிறையா பண்ணியிருக்காங்க. எங்களை மாரி இளைஞர்கள்லாம் கட்சியில் வந்து ரொம்ப முன்னுதாரணம் கொடுத்து பதவியெல்லாம் கொடுத்து நிறைய அழகு பார்த்துருக்காங்க. அதெல்லாம் அம்மாவை மறக்க முடியாது. அம்மாவுடைய ஆட்சியும் அம்மாவுடைய கட்சியும் நிலைப்பாடாக இருப்போம் நாங்கள். அதிமுக ரெட்டலைக்கு தான் வாக்கு. புதுசாக இது வந்தாலும் பரவாயில்லைங்க, ரெண்டு கட்சி இல்லாமல் புதுசாக இது வந்தாலும் பரவாயில்ல. எங்களோட ஆதரவு எப்போதுமே ஏடிஎம்கே தான், அம்மா கட்சி தான். இப்போ எடப்பாடி வந்ததுலேருந்து மக்களுக்கு தேவையானதெல்லாம் இப்போ சுமூகமாக செஞ்சுட்டு இருக்காரு. அம்மா ஆட்சியை எந்த ஒரு நிலைப்பாடு இல்லாமல் நல்லபடியாக செஞ்சுட்டு இருக்காரு. மக்களுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறாரு. இளைஞருக்கு என்னென்ன தேவையோ படிக்கிற வசதி எல்லாமே விட்டு கொடுக்காமல் செய்கிறாங்க. இதுதான் எங்களுக்கு இப்போ ரோடு வசதி தான் கொஞ்சம் இதாக இருக்குது. ரோடு வசதி, பாதாள சாக்கடை, இது கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஸ்டாலினுக்கு தான் அவர். எங்களுக்கு இன்னும் ஆரம்பத்துலேருந்து கட்சிக்காரன்.
இன்றைக்கி அந்த கட்சியில் இருக்கிறோம். அது அப்பா காலத்திலேருந்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் தலைவர் ஸ்டாலினுக்கு தான் எங்களுடைய ஆதரவு. மயிலாடுதுறையில் நட்டாலை தான் ஆளுக்கு 2000 ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. பணத்துக்காக பேசல அவங்க. ஆனால் பொதுமக்களுக்கு நல்லது செய்கிறாங்க. இறங்கி சேத்துல இறங்கி எல்லாமே வேலை பார்க்குறாங்க. முதலமைச்சர் வரைக்கும் வேலை பார்க்குறாங்க. ரெட்டால தான் மெயின். இது யார் யாருக்கு ஓட்டு போட்டாலும் ஒன்றும் யாருக்கு தெரியாது. இந்த பிள்ளை விவசாயிக்கு நிறையா செஞ்சுருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அந்த அணிக்கு தான் எங்களோட ஆதரவு. எங்கள் வேற வந்து நாங்கள் வந்து சூரியனுக்கு தான் போடுவோம். 10 வருஷம் பத்து வருஷம் ஒருத்தங்க கேரளா மாதிரி 5 வருஷம் மாறினா தான் நல்லாயிருக்கும். இப்போது அதிமுக ஓரளவுக்கு நல்லா எடப்பாடி நல்லா பண்ணிகிட்ருக்காரு. கலைஞர் ஃபீல்டு பார்த்தாச்சு. கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் எப்படி நம்ம ஆட்சி பண்ணுறாரு அப்படின்ட்டு அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. மத நல்லிணக்கமாக உள்ள திமுக கூட்டணிக்கு தான் ஏடிஎம்கே. ஓரளவு இது வரைக்கும் கொஞ்சம் நல்லா செஞ்சிட்ருக்காங்க. ஸ்டாலின் நாங்கள் வருவோம்ல. ஆட்சி மற்றும் நிச்சயம் தேவை. என் மனசாட்சிக்கு திமுக வரணும். எனக்கு ஏடிஎம்கே ஆதரவு தானே. எடப்பாடி அரசு நல்லாயிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நார்மலாக போயிட்டுருக்கு. எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மோட்டாரை கொஞ்சம் ஆதரவு பண்ணாங்கன்னா தேவையில்ல. வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. அதிமுக சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. ஏன்னா எங்கள் ஓட்டு எல்லா ஓட்டும் அதிமுகவுக்கு தான். மயிலாடுதுறை மாவட்டமாகி ரோடு தான் மோசமாக இருக்குது. மற்றபடி எந்த குறையும் இல்லை. இந்த ஆட்சி நல்ல ஆட்சி. அதனால் நல்ல ஆட்சி. நல்லபடியாக ஏடிஎம்கேவுக்கு எங்களை ஓடு. எல்லோரும் ஏடிஎம்கேவுக்கு போடுவாங்க. நாங்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாங்க. ஆதரவு எடப்பாடிக்கு தான் கொடுப்போம். எடப்பாடி தான் மீண்டும் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறோம். ஆமாம், எங்களுடைய ஆதரவு 100க்கு 100 எடப்பாடிக்கு தான். ஆதரவு எடப்பாடி தான் இல்லை. எடப்பாடிக்கு தான் நாங்கள் சிறப்பாக ஆட்சி செஞ்சிட்ருக்காரு. தண்ணி பஞ்சம் கிடையாது. கார்டுக்கு 2000 ரூபா பணம் கொடுத்துருக்காரு. லேப்டாப்பு, சைக்கிள், ஸ்கூல் பேக்கு அனைத்து இதுவும் நாங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. தொகுதிக்கெல்லாம் ஏடிஎம்கே யார் கொடுத்தாலும் ஜெயிக்கிறது வாய்ப்பு உண்டு. ஏடிஎம்கே நம்ம ஊர் மாவட்டம் ஆக்கியிருக்காங்க. நிறையா இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் நல்லதெல்லாம் செய்கிறாங்க. அதனால் ஏடிஎம்கே தான். மு க ஸ்டாலின் நான் எடப்பாடிக்கு தான். அவர் வந்ததுலேயே நல்லா இருக்கு. எல்லோரும் செஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதனால் அதை நிறையா இருக்கு. அதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது அவர் மேலே எனக்கு ரொம்ப பற்று. அதுதான். ஆதன் தமிழின் தேர்தல் களம் சிறப்பு வாகனம் தமிழ்நாடு முழுக்க பயணித்து மக்களுடைய மனநிலையை அறிந்து கொண்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கி நாம் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதிக்கு வந்திருக்கோம். இந்த மயிலாடுதுறை மாவட்டங்கிறது சமீபத்தில் தான் இந்த மாவட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ அதன் அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பெரும்பான்மையான ஆதரவு யாருக்கு என கேட்ட பொழுது இந்த மயிலாடுதுறையை மாவட்டமாக்கணுங்கிற நீண்ட வருடங்களாக இந்த கோரிக்கை இருந்துச்சு. அந்த கோரிக்கையை நிறைவேற்றியது இப்போது இருக்கக்கூடிய அதிமுக அரசு தான். எங்களுடைய ஆதரவு இந்த அதிமுகவுக்கு தான் அப்படிங்கிற கருத்தை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்மக்கிட்ட முன் வச்சுருந்தாங்க. இந்த தொகுதியோட முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்ட பொழுது வடிகால் வசதியை தான் மிக முக்கியமான பிரச்சனையாக சொல்லியிருந்தாங்க. மயிலாடுதுறை நகர பகுதிக்குள்ளே இந்த சுகாதார சீர்கேடு மிகவும் மோசமாக இருக்கிறது. ட்ரைனேஜ் வசதி சரியாக இல்லை. இதனால் நோய் தொற்றுகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் விவசாயம் தான் மிக முக்கியமான தொழில். விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடியை இப்போ இருக்கிற அரசு தள்ளுபடி செய்திருப்பதனாலும் இங்கே இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் அதிமுகவை தான் ஆதரிக்கிறாங்க. மயிலாடுதுறை தொகுதிக்கு நம்முடைய ஆதன் தமிழன் 2021 தேர்தல்களும் சார்பாக திரு தாமரை செல்வன் களத்திற்கே சென்றிருந்தார். அவர் அளித்திருக்கக்கூடிய கருத்தில் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. நம்ம இன்னொரு ஆங்கிள் பார்க்கும்போது ஏற்கனவே 2011 அதிமுகவினுடைய வெற்றியும் திமுகவிற்கான தோல்விக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 ஓட்டுகள் தான். ஸோ இந்த முறை ஒரு கடினமான ஒரு போட்டி வந்து கண்டிப்பாக அதிமுக இருக்கும் நம்மளால் அடித்து சொல்ல முடியும். அதே போல் இந்த மயிலாடுதுறை தொகுதியினுடைய வரலாற்றை நம்ம பார்க்கும்போது திமுக 6 முறை வென்றிருக்கிறாங்க. காங்கிரஸ் 4 முறை வென்றிருக்கிறாங்க. ஸோ காங்கிரஸ் திமுக இப்போ ஏற்கனவே அலையன்ஸில் இருக்கிறதன் காரணமாக அவருடைய கை சற்று ஓங்கி இருப்பதாக நான் என்னுடைய பார்வையை நான் முன் வைக்க விரும்புகிறேன். ஸோ இந்த முறை திமுகவினுடைய கூட்டணி அங்கு கடினமான ஒரு களப்பணிகளை மேற்கொண்டாங்க அப்படின்னா அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பை பறிபோவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதாக என்னுடைய பார்வையை நான் முன்வைக்க விரும்புகிறேன். தாமரை செல்வனின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பகிரவும்.